இதுதான் செவ்வாய் கிரகம், நல்லா பாருங்க. பளிச்சென்று போட்டோ எடுத்து அனுப்பிய சீன ரோவர், அதை பற்றி சிறிய தகவலை இதில் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய சீனா அனுப்பிய ரோவர் வெற்றிகரமாக அங்கு புகைப்படம் எடுத்துள்ளது. இந்த புகைப்படத்தை சீன விண்வெளி ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய இந்தியா ஏற்கனவே மங்கள்யான் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியது. செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் இந்திய விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டது. இந்திய நிலையில் சீனாவும் செவ்வாய் கிரக ஆய்வுகளின் தீவிரம் காட்டி வந்தது. இதன் ஒரு பகுதியாக தியான் வென் ஒன்று என்ற விண்கலத்தை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சீனா ஏவியது. செவ்வாய் கிரக ஆராய்ச்சி. சீன விஞ்ஞானிகளால் திட்டமிட்டபடி இந்த விண்கலம் கடந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் அடைந்தது. விண்கலத்திலிருந்து லேண்டர் கருவியை செவ்வாயில் தரையிறக்கும் பணி இதையடுத்து தொடங்கியது. லேண்டரை தரையிறக்கும் போது கடைசி 7 நிமிடங்கள் மிகவும் முக்கியமானது. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இத்தனை ஆண்டு கால முயற்சியின் மொத்த செயல்பாட்டையும் தீர்மானிக்க போவது அந்த 7 நிமிடங்கள் தான். ஆனால் அந்த நிலையை தாண்டி வெற்றிகரமாக தரையிறங்கியதாக சீன தேசிய விண்வெளி ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நெருப்பு கடவுள். லேண்டரில் இருந்து அராங், அதாவது சீன மக்களின் நெருப்பு கடவுளாக பெயர் சூட்டப்பட்ட ரோவர் ஊர்தி நெருப்பு கிரகம், அதாவது சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது. 6 சக்கரங்களுடன் 240 கிலோ எடை கொண்ட இந்த ரோவர் செவ்வாய் கிரகத்தில் 3 மாதங்களிலிருந்து போட்டோக்குளையும் நில அமைப்பு உள்ளிட்ட தகவல்களையும் பூமிக்கு அனுப்பும் என்று சீன விஞ்ஞானிகள் கூறியிருந்தனர். இதுதான் செவ்வாய் கிரகம் போட்டோ. இந்த நிலையில்தான் ரோவர் எடுத்த புகைப்படம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் ரோவர் வெற்றிகரமாக தரையிறங்கியதை உறுதி செய்யும் வகையில் இந்த புகைப்படம் அமைந்துள்ளது. இந்த பூமி பல்வேறு வரலாறுகளை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வரலாற்றை உருவாக்கிய மனிதர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட சாதனை நாயகர்களை வெளிச்சம் போட்டு காட்டும் நிகழ்ச்சி இவர் யார். வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். பெரும்பாலான பண்டைய எகிப்திய பிரமிடுகள் பண்டைய எகிப்தின் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கும் கல்லறைகளாக கட்டப்பட்டன. இன்று வரை எகிப்தில் 130 மேற்பட்ட பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய எகிப்தர்கள் 2000 அதிகமான தெய்வங்கள் இருப்பதாக நம்பினர். பண்டைய எகிப்தியர்கள் இன்று நாம் பயன்படுத்தும் பல விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.